பொதுவாகவே வந்து இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்ற இந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு என்பது தமிழகத்தில் பெண்கள் இயக்கங்களுடைய வரலாற்றில் ஒரு முத்திரை பதித்த ஒரு நாளாக இந்த நாளை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை துவங்கும் போதே வெளியில வந்து நிறைய காவல்துறை சார்ந்தவர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது, எதுக்காக இப்படி ஒரு நாள் மீட்டிங்காக இவ்வளவு காவல்துறை வந்து வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம். அப்ப நாங்க போய் ஒரு காவலர்கிட்ட கேட்டோம், ஏன் இவ்வளவு பேர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க கேட்டோம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, இங்க எங்களுக்கு பாதுகாப்பு தேவையே இல்லை, நாங்களே எங்களுக்கு பாதுகாப்பு, இங்க எதுக்கு நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்தது, சரி சரி நாங்க வெளியே போய் நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்றுட்டாங்க. நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு பயம், இந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு மிக பிரமாண்டமான அமைப்பு இன்றைக்கு சென்னையிலே உருவாகி இருக்கின்றது என்பது தமிழக அரசாங்கத்திற்கு தமிழக காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைக்குதான் நாம வந்து பெயர் வைத்து அதை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். இந்த பெயரை கேட்கும் போதே தமிழகத்தினுடைய காவல்துறை சும்மா அதிர்ந்துல்ல, கண்டிப்பாக கடைசி வரை நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த அமைப்பை நாம் உருவாக்கினோமோ, ஆண் பெண் சமத்துவம் இந்த சமூகத்திலே உருவாக வேண்டும், சாதி மத பேதமற்ற ஒரு சமத்துவ சமூகம் உருவாக வேண்டும், தமிழகத்திலே பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறைகளை அடித்து நொறுக்க வேண்டும், ஆணாதிக்க சமூகத்தை அடித்து நொறுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு என்பது இறுதி வரை நம்முடைய லட்சியம் நிறைவேறும் வரை நம்முடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு தமிழகம் முழுவதிலும் இன்னும் பல்வேறு மனித உரிமை அமைப்புகளை பெண்கள் அமைப்புகளை இணைத்து நம்முடைய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முதலிலே உங்கள் அனைவரையும் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கருத்தரங்கிலே நாம் நிறைவேற்ற இருக்கின்ற முக்கியமான தீர்மானம் என்ன என்று கேட்டால், இன்றைக்கு நவம்பர் 25 சர்வதேச வன்முறை எதிர்ப்பு தினம். இந்த வன்முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பணியிடங்களில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் நாம் இந்த கருத்தரங்கை நடத்துவது என்று முடிவு செய்தோம். பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு நமக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர்கள் நீதியரசர் பல்வேறு விஷயங்களை நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். நாம் கூட இந்த நிகழ்ச்சிக்கு மகளிர் உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் திருமிகு கண்ணகி பாக்யநாதன் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். உண்மையிலேயே அவர்களிடம் ஏராளமான கோரிக்கைகளை நாம் முன்வைக்க வேண்டி இருக்கின்றது. இந்த சட்டம் 2013 பணியிடங்களில் பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டம் வந்தாலும் கூட இன்றைக்கு வரை பெரும்பான்மையான நிறுவனங்களிலே இந்த புகார் கமிட்டி என்பது இல்லை என்பதுதான் பல்வேறு ஆய்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. அதே போன்று உருவாக்கப்பட்ட இந்த புகார் கமிட்டிகள் கூட முழுமையாக செயல்படாத கமிட்டிகளாக இருக்கின்றது என்பதுதான் பல்வேறு ஆய்வுகள் நமக்கு சொல்லுகின்ற உண்மை. சமீபத்திலே டெல்லியிலே ஒரு அமைப்பு, ஜகோரி என்ற ஒரு அமைப்பு, வேலைக்கு செல்லுகின்ற 5000 பெண்களிடம் ஒரு ஆய்வு ஒன்றை நடத்தியது. அதாவது நீங்க வந்து வேலைக்கு போற இடங்களிலே பாதுகாப்பாக நீங்கள் பயணம் செய்கின்றீர்களா, அல்லது பணியிடங்களில் நீங்கள் பத்திரமாக இருக்கின்றீர்களா என்ற கேள்விக்கு 5000 பேரில் 4000 பேர் குறிப்பிட்டது பாதுகாப்பாக இல்லை, நாங்கள் பல்வேறு இடங்களிலே பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி 5000 பேரில் 4000 பேர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் அநேகமாக 80% பேர் இது போன்ற பணியிடங்களில் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் தான் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த மீட்டு இயக்கம் வந்ததற்கு பின்பு பல்வேறு பெண்கள் வெளியிலே வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல துவங்கி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த மீட்டு இயக்கத்தை மிகவும் இழிவாக பேசுகின்ற முகநூலிலே பதிவு செய்கின்ற பல்வேறு பதிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து எதை குறிக்கின்றது என்று சொன்னால், அதாவது வீட்டை விட்டு வெளியே சென்று வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படியெல்லாம் செல்லக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க வேண்டும் என்ற அந்த மனுதர்ம கோட்பாட்டின் அடிப்படையிலே வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியில வந்தா இது மாதிரிதான் உனக்கு பிரச்சனை வரும்,
அப்படியே பிரச்சனை வந்தாலும் வெளியே வந்து சொன்னா, இந்த மாதிரி மிக கேவலமாக பேசும்போது பெண்கள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே அடங்கி விடுவார்கள் என்ற இந்த ஆணாதிக்க சிந்தனையின் வெளிப்பாடுதான் மீட்டு இயக்கத்திற்கு எதிராக மிக மோசமாக முகநூல்களிலே வந்த பதிவை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தமிழகத்திலே இந்தியாவிலே பல்வேறு பெண்கள் அமைப்புகள் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம். பாதிக்கப்பட்டவர்களை, அதாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்களை நாம் நேரிலே சென்று பார்த்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். இன்னும் பல்வேறு இடங்களிலே இது போன்று வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பெண்கள் வெளியே வர வேண்டும், தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இங்கு வந்திருக்கின்ற பெண்கள் அமைப்புகள், ஒரு 30 மேற்பட்ட பெண்கள் அமைப்புகள், உண்மையிலேயே தமிழகத்தில் ஏராளமான வன்முறை பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த 4 மட்டும் சேலம் மாவட்டத்தில் 14 வழக்குகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மீதான பாலியல் வன்முறை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அநேகமாக ஆத்தூர் ராஜலட்சுமி முதற்கொண்டு 14 வழக்குகளை சமீபத்திலே சேலம் மாவட்டம் மட்டும் சந்தித்திருக்கின்றது. ஆனால் தமிழக அரசாங்கத்தினுடைய நிலைமை என்ன? இன்னும் சொல்ல போனா அது வந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மாவட்டம் அது. அந்த மாவட்டத்தில் இவ்வளவு வன்முறைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றதே, முதலமைச்சர் எப்படி மௌனமாக, வாய் திறக்காமல் எப்படி மௌனமாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற கேள்வியை அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு இன்றைக்கு கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் இது போன்ற ஏராளமான வன்முறைகள், சௌமியா ஒரு 16 மாணவி, வெளியில வந்து ஒரு பழங்குடியின சமூகத்தை சார்ந்த மாணவி, தான் வந்து தன்னுடைய கடன்களை, காலக்கடன்களை கழிப்பதற்காக காட்டு வெளியிலே போன பெண்ணை 2 சேர்ந்து பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள். எந்த விதமான மருத்துவ சிகிச்சையும் இல்லாமல், காவல்துறையும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் அநியாயமாக சௌமியாவினுடைய உயிர் பறிபோனது. இதுல எல்லாம் வந்து தமிழக அரசாங்கம் ஏதாவது ஒரு வார்த்தையாவது, ஒரு அமைச்சராவது ஒரு வார்த்தையாவது சொன்னாரா, ஒரு இரங்கலை தெரிவித்தாரா? இது மாதிரி தொடர்ந்த சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒசூரிலே நடந்த சாதி ஆணவ கொலை, சமீபத்திலே நடந்திருக்கின்ற இத்தனை படுகொலைகள், பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள், இவை அனைத்திலும் தமிழக அரசு மௌனமாக இருப்பதை நாங்கள் உடைப்பதற்காகத்தான் இந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு என்பது இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அநேகமாக தமிழகத்திலே இருக்கின்ற காவல்துறைக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று பள்ளிக்கூடங்களிலே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த பாலின நிகர்நிலை பயிற்சி என்பது நீதிமன்றங்களிலே இருக்கின்ற நீதிபதிகளுக்கு கூட கொடுக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றுகின்றது. ஏனென்று கேட்டால், ராமநாதபுரத்திலே மகளிர் நீதிமன்றத்தை துவக்கி வைத்த நீதிபதி பேசியதை இப்போது நீதியரசர் சந்துரு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த மகளிர் நீதிமன்ற துவக்க நிகழ்ச்சியிலே ராமநாதபுரம் அந்த நீதிபதி குறிப்பிட்டது என்ன என்று கேட்டால், இப்படி பெண்களுக்கெல்லாம் ஒரு தனியாக நீதிமன்றம் துவங்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது, இதற்கு காரணம் பெண்கள் தான், நீங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னு சொன்னா. இப்ப முன்னாடி எல்லாம் வந்து பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரமாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே ரொம்ப சங்கடப்படுவாங்க, ஆனா இப்ப எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி நீதிமன்ற வாசலுக்கே வந்துட்டீங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் பெண்கள் மீதான வன்முறை வழக்குகள் அதிகமா வராது, பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு நீதிபதியே பெண்களுக்கு அறிவுரை கூறி இருக்கின்றார். எனவே இந்த பாலின நிகழ்நிலை பயிற்சியை நீதிபதிகளுக்கு கூட கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானமாக இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போன்று பாலியல் வன்முறை கொலைகளை விசாரிப்பதற்காக ஒரு தனி நீதிமன்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்த வேண்டும். ஏனென்று கேட்டால், ஒவ்வொரு வழக்குகளும் பதிவாகி 12 13 ஆண்டுகளுக்கு பின்புதான் தீர்ப்பே வருகின்றது. அதுவும் சொல்ல போனால் தமிழகத்திலே பாலியல் வன்முறை வழக்குகள் 100 பதிவு செய்யப்பட்டால் அதில் 26 வழக்குகளில் மட்டும்தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்றார்கள், மற்ற குற்றவாளிகள்லாம் வந்து விடுவிக்கப்படுகின்றார்கள். இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே மிக சரியான ஒரு சிறப்பான ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கி இது போன்ற வழக்குகளிலே விரைவிலே முடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபையும், அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தண்டனையையும் வாங்கி தர வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக உங்கள் முன்னால் முன்மொழிகிறேன்.